பைபிளுக்குள்ளே, பைபிளிலேயே பல ஒரு ஆகமத்திலே ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு வரும் பொழுது வேறு பல ஆகமங்களை பற்றி அதில் குறிப்பிடப்படும். பைபிள் என்பது பல்வேறு தீர்க்கதரிசிகளுடைய தொகுப்பு, பலருக்கும் வழங்கப்பட்ட வேதங்களின் தொகுப்பாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள். அதிலே இந்த வேதத்திலே அப்படி இருக்கிறது, அந்த வேதத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு புத்தகத்திலே, ஒரு ஆகமத்திலே சொல்லப்பட்டதை இன்னொரு ஆகமத்திலே நினைவுபடுத்துகிற ஒரு பழக்கம் அதிலே இருக்கிறது. அந்த வகையிலே சிந்தித்து பார்த்தால் பல்வேறு ஆகமங்கள் அதிலே இல்லாமலே காணாமலே போயிருக்கிறது. இதுலயாவது மேல முதல்ல சொன்னதுலயாவது அதுல சிலது அவங்க வச்சிருக்கிறாங்க, இவங்கள்ட்ட இல்ல. ஆனா இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் என்னாகமும் 21:15 கர்த்தரின் யுத்த புஸ்தகம் இருந்ததாக சொல்கிறது. அந்த புத்தகத்தையே இன்னைக்கு உலகத்துல காணும். யோசுவா 10:13 யாசேரின் புத்தகம் இருந்ததாக வருகிறது, அந்த வேத புத்தகத்தையே காணும். முதலாம் நாளாகவும் 29:29 நாத்தானின் பிரபந்தமும் காத்தானின் பிரபந்தமும் இருந்ததாக சொல்லப்படுகிறது, அது எங்கே என்றே தெரியவில்லை. 2 9:29 நாத்தானின் புத்தகம், அக்கியாவின் தீர்க்க தரிசனம், இத்தோ எழுதிய தரிசனம் இருந்ததாக சொல்கிறது. அவற்றை எல்லாம் காணும். அவை அனைத்திற்குமே இரண்டாவது காரியம், நிறைய புத்தகங்களை படிச்சு காணலாங்க. இது இருந்தது அதெல்லாம் இறைவேதத்தில் இருந்தது, இந்த பைபிளில் இருந்தது என்று நீங்க ஆதாரம் வைங்க. இந்த பைபிளில் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஒரு சமயத்தில் இணைக்கப்பட்டிருந்தது, இப்ப இல்ல. அப்படி ஆதாரத்தை காட்டுங்க. இதுல இருந்ததுன்னு காட்டுறோம், எங்க இருந்ததுன்னு காட்டக்கூடாது. அனைத்திற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவிற்கு, பைபிள் என்பதை இயேசு வழங்கியதாகத்தானே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எதை வழங்கினாரோ அது இருக்கிறதா? இயேசுக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரோ அந்த வேதம் இருக்கிறதா? அந்த புத்தகம் உங்களிடத்திலே பாதுகாப்பாக இருக்கிறதா? மத்தேயு 4:23 இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கே? அந்த புத்தகம் இயேசுவுக்கு வழங்கப்பட்ட வேதமே இல்லாமல் நீங்கள் என்ன வேதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியானால் வேதம் என்பது இது வேதம் அல்ல, மனிதர்களின் கை சரக்கு என்பது அதிலேயே மிக தெளிவாக அவர்களுடைய அந்த இந்த வரலாற்று செய்திகளை வைத்து பார்க்கிற பொழுதே நாம் தெரிந்து இயேசுவுக்கு கொடுத்த சுவிசேஷம் எங்கே, இயேசு கொடுத்த வேதம் எங்க? முதலாவது நீங்க என்ன செய்யுங்க, பைபிள் இருந்து இயேசுவுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது, அவர் இப்படி ஒரு வேதம் வச்சிருந்தாரு. அது ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன செய்யணும், அவர் வேத புஸ்தகமா இப்படி ஒண்ணு வச்சிருந்தாரு, அது இப்ப இல்ல அப்படி சொல்லுங்க, சரிங்களா? அப்ப அதுக்கு பதில் சொல்லுவோம். இன்னும் சில பட்டியலை போட்டு, காத்தானின் பிரபந்தம் இந்த மாதிரி பல்வேறு பட்டியல்களை போட்டு, யாசேரியன் புஸ்தகம் இதுவெல்லாம் இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. அந்த புத்தகங்கள் எல்லாம் எங்கே போயிட்டு என்று கேள்வி எழுப்பணும். இதுவெல்லாம் ஏற்கனவே பைபிளில் இருந்தது என்பதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் நீக்கப்பட்டுச்சா, இருக்குதா இல்லையா, எப்படி போச்சுன்னு பதில் சொல்றோம். நாங்கள் எதுக்கு அந்த கேள்வியை முன்வைக்கிறோம்? இந்த புஸ்தகத்தை பத்தி பைபிள் பேசுகிறது, யாசேரியன் புஸ்தகத்தை பத்தி பைபிள் பேசுகிறது, காத்தானியின் பிரபந்தத்தை பத்தி பைபிள் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? அதிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காத்தானின் பிரபந்தத்தில் இப்படி இருக்கிறது, நாத்தானின் தீர்க்க தரிசனத்தில் இப்படி இருக்கிறது அப்படின்னு மேற்கோள் காட்டி பைபிள் தான் பேசுகிறது. பைபிளில் ஒரு புத்தகம் மேற்கோள் காட்டப்படும் என்று சொன்னால் அதை சரி செய்வதற்கு அது இருந்தா தானே பார்க்க முடியும். அது இருக்கா இல்லையான்னு எப்படி நாத்தான் புத்தகத்தில் இருக்குன்னு வந்துருச்சு, இருக்கா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்றது, எப்படி அதை ஒத்து பார்ப்பது? அதை காட்டுநாத்தனா சொன்ன மாதிரி இருக்கு, பைபிள் சொன்ன மாதிரி நாத்தானின் புத்தகத்தில் இருக்கிறது, பைபிள் சொன்னபடி ஆசிரியன் புத்தகத்தில் இருக்கிறது. இதை பார்த்து தானே ஒப்பிட முடியும். உங்களுடைய பைபிள் தான் சொல்லுகிறது அந்த புத்தகத்தை பத்தி. அப்ப அந்த புத்தகத்தை எங்க காணமேனு கேட்டா, ஒண்ணு தனியா வச்சிருக்கோம்னு காட்டுங்க. பைபிள் இல்லை என்று சொன்னாலும் தனியாக நாங்கள் தொகுத்து வைத்திருவோம் அப்படியா காட்டுங்க. அதையும் காட்டாம அது இருந்தது என்பதற்கு ஆதாரத்தை காட்டுங்க. இருந்தது என்பதற்கு அதுதான் சொல்லுகிறது, இப்படி ஒரு புத்தகம் இருந்தது, அந்த புத்தகத்துல எப்படி இருந்தது, பைபிள் தான் சொல்லிச்சு, நாங்களா சொன்னோம். அதுவே ஆதாரம், ஏற்கனவே இறைவன் இந்த புத்தகங்களை வழங்கி இருக்கிறார், அதனால தான் அதை மேற்கோள் காட்டுகிறார். அதை செக் பண்ணி பார்ப்பதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்க கொண்டு வந்தால் தான் முடியும் என்பதற்காகத்தான் இந்த கேள்விகளை நாம முன்வைத்திருக்கிறோம் என்பதை நினைவிற்கு கொண்டு வருகிறேன். ஒரு செய்தி பைபிளில் சொல்லப்பட்டு அந்த செய்தி கூடுதல் தகவல்களாக அங்கே காத்தின் புஸ்தகத்தில் இருக்கிறது, அங்கே நாத்தானின் புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இங்க ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, அந்த செய்தி இன்னொரு புஸ்தகத்திலும் இருக்கிறது. இவ்வளவுதான் இங்க சொல்லப்பட்ட செய்தி. அந்த புஸ்தகம் பைபிளில் என்ன ரெஃபர் பண்ண முடியும்? சொல்லப்பட்ட செய்தி சத்தியம் இங்க இருக்கிறது, அது கூடுதல் தகவலாக இன்னொரு புத்தகத்தில் இருக்கிறது. அந்த நாட்கள் இருக்கிறதான காத்து என்பது யாரு? முதல்ல ஒரு தீர்க்க தரிசி, அந்த தீர்க்க தரிசி தனியாக, அது ஏன் பைபிள், அதுக்கு நீங்க எப்படி தீர்மானம் பண்ண முடியும்?
அது பைபிள்ல இருக்கா இல்ல நீங்க கூட தீர்மானம் பண்ண முடியும். பைபிள்ல இருக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்குது, அந்த நாட்களை காத்துங்கிற தீர்க்கதரிசி புத்தகத்திலும் கூடுதல் செய்தியாக இருக்கிறது என்பது அதனுடைய விளக்கம்.